जिला कलेक्टर म्यू अरुणा ने नीलगिरी जिले के कुन्नूर में सार्वजनिक स्वास्थ्य और रोग निवारण विभाग की ओर से एक विशेष पोलियो ड्रॉप अभियान का उद्घाटन किया। जिला कलेक्टर म्यू अरुणा ने मशाल जलाकर कुन्नूर के चमन्ना पार्क क्षेत्र में विशेष पोलियो ड्रॉप शिविर का उद्घाटन किया। रोटरी क्लब के पूर्व अध्यक्ष ज्वारी लाल, रेडक्रॉस के महासचिव डॉक्टर प्रभु कुमार, कोलासो जयप्रकाश मुकंदन और डॉक्टर सतीश पोलियो ड्रॉप वितरण के बारे में महालक्ष्मी भी उपस्थित थी। जिला कलेक्टर म्यू अरुणा ने कहा कि आज जिले में 777 स्थानों पर पोलियो ड्रॉप्स खरीदी जा रही हैं और नीलगिरी के जिले में 5 वर्ष से कम उम्र के कुल 49,132 बच्चे हैं, जो इन सभी को चिकित्सा विभाग की ओर से पोलियो की खुराक पिलाई जाएगी। उन्होंने कहा इसे पहुंचाया जाएगा। நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மளோட மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு 50,000 சில்ட்ரன் இருக்காங்க. 0-6 ஏஜ் குரூப்பில் ஒரு 50,000 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 777 நம்பர்ஸ் ஆஃப் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். அந்த கேம்ப்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சுற்றுலாத்தலங்கள் இல்லை பஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னா அங்கன்வாடி சென்டர்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம வச்சுருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3,100 ஸ்டாஃப் இன்வால்வ் பண்ணியிருக்கோம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோனல் டீம் அப்படின்னு பல்வேறு துறைகளை சார்ந்த ஒரு பிடிஓவாக இருக்கட்டும், ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அவங்களோட வெஹிக்கல்ஸ் அவங்க எல்லாருமே இன்வால்வ் பண்ணி த்ரோ அவுட் திஸ் டிஸ்ட்ரிக்ட் நாட் ஈவன் ஒன் சிங்கிள் ஒரு குழந்தை கூட மிஸ் அவுட் ஆகாமல் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ஹஸ் பின் டிக்ளேர்ட் போலியோ ஃப்ரீ, பட் இன்னும் அந்த மாதிரி அட்வென்ட் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆஃப்டர் திஸ் இந்த கேம்பில் சப்போஸ் இன் கேஸ் குழந்தைகள் போடலை அப்படின்னா வீடு வீடாக போய் இந்த பிஹெச்என்ஸ் ஆர் டபிள்யூஹெச்பிஸ் இருக்காங்க, விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, பிஹெச்என்ஸ் இருக்காங்க, இங்கே எல்லாருமே வீடு தோறும் சென்று அந்த குழந்தைங்களுக்கு அந்த சொட்டு மருந்தை போட்டுட்டு வருவாங்க. நன்றி.